இது வந்து நானும் எத்தனையோ விதிமுறைகளை நான் வந்து பரிசோதித்து பார்த்து மக்களுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றேன், டிவி மூலமாக, இன்டர்நெட் மூலமாக. இது வந்து என்னோடய கண்டுபிடிப்பில் இப்போ நான் சொல்லப்போகுது. அது எண்ணம் சொல் செயல் ஒருவனுக்கு நேர்கோட்டில் இருந்தால் அவன் எதையும் சாதிக்க முடியும் என்று சொன்ன தத்துவ ஞானி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்னது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு வேதாத்ரி மகரிஷி போன்றவர்கள் வந்து வட இந்தியாவிலேயோ வெளிநாட்டிலையோ பிறந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி உலகத்துடைய மிகப்பெரிய மத குருமாராக மாறி இருக்கணும். ஆனால் அவர் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் பிறந்தால ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் அவரோட கருத்துக்கள் போய் சேர்ந்திருக்கு. அவர் சொன்னதில் மிக முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், மௌன விரதம் என்ற ஒரு விஷயத்தை அவர் வலியுறுத்திருக்கின்றார். மௌன விரதம் இருக்கும்போது ஒருவன் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ வருடத்திற்கு 10 முறை, 12 முறை, 15 முறை, 20 முறை இருக்கும்பொழுது அவனுடைய ஆற்றல் பெறுகின்றது, அவனுடைய கஷ்டம் கம்மியாகின்றது, துன்பம் குறைகின்றது, நிம்மதி பெருகுகின்றது. எனக்கு வந்து 100% உண்மை. நிறைய வீட்டில் 30 நாளும் வந்து மனைவிகள் வர்சஸ் கணவர்களும் அமைதியாக இருந்தாங்கன்னா பிரச்சனையே இருக்காது. பட் நான் கண்டுபிடித்த விஷயம் அவர் சொன்னதில் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு ஒரு நாளோ மௌன விரதம் கம்ப்ளீட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பணம் ஈர்க்கின்ற விதிகளிலே ஒரு சூட்சமம் வந்து உங்களுக்கு புரிந்து நிறைய பணத்தை ஈர்ப்பீர்கள் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். வேறு எது என்ன மோதிரம் வாங்க, தகடு வாங்க, தாயத்து வாங்க, இந்த ஓமம் பண்ணுங்கலாம் நான் சொல்லலை. மௌனமாக இருங்க. கம்முனு கடை இந்த காமாட்சி எப்படி சித்தாசனத்தில் உட்கார்ந்து கேவல கும்பக நிலையில் உட்கார்ந்து ஒரு விஷயத்தை வந்து நோக்கி இருக்கின்றாலோ அதுபோல் நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் பெரிய அளவில் பணத்தை ஈர்க்க முடியும். அதுக்கு நீ அன்பான வாழ்த்துக்கள்.